நினைக்கிறேன் இப்போதான் அவருக்கு பவர் வந்திருக்கு, அவ்வளோதான். அந்த படத்துக்கு அந்த ரெண்டு சீன்ஸ் லாஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பர்ண்ணா, சாமியாக கிழிச்சிருக்காங்க. வேற லெவல், வேற லெவல். ஓகே, கல்கின்னு மீனிங்னா காட், கடவுள்னா அர்த்தம் கல்கினா. தலா ஃபிலிம் ஒலே கூஸ் பம்ஸ் தான் தலா. டார்லிங் எப்படி இருக்குது? அந்த ஸ்ட்ரிக்சரே வேணாம், சொல்லிடவே வேணாம். பிரபாஸ் நல்லா இருக்கும். நல்லா லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் மட்டும் ஒண்டர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு. கொஞ்சம் நல்லா தான், கொஞ்சம் ஃப்ளூயண்டாக தான் போகுது மூவி, எல்லாம் ஃபுல்லாக நல்லா தான் போகுது. ஆனால் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. கமல் தம்பலில் கமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் இருக்கான். எதில் வரல 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 எதில் அது நெக்ஸ்ட்டில் விட்டுருங்க. இதில் செகண்ட் பாயிண்ட் வெயிட்டிங். மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் மட்டும் எக்ஸலண்ட்ண்ணா. அது வந்து 3D, அதெல்லாம் நார்மலாக ஃபாரன்ஸ் எடுக்கிற மூவி மாதிரியே எடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குது படம்ன்றது. ஆ, கன்பேக் தான் நல்லா இருக்குண்ணா படம்லாம். பாகுபலியான்றது அது வேறு, இது வேறு. அது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல், இது வந்து அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது அப்புறமா நம்மளை கலியுகம் எண்ட் ஆகிடும் இல்லை, அப்புறமா என்ன நடக்கும் அதெல்லாம் பண்ணி. ஆமாம், செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் கர்ணா சீன் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணா. பாவுந்து தமிழ் தெரியும்ண்ணா, சொல்லுங்க. நல்லா இருக்கு பழம், நல்ல பழம். கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் எவ்ரி ஷார்ட் பீக்ஸ் மைண்ட் பிளோயிங். சூப்பராக இருக்கு படம். லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவரோ எக்ஸலண்ட். செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்டா பாக்குற மாதிரி இருக்கு. எல்லா சீனும் சூப்பரா இருக்கு. பிரபாஸ் சூப்பர், சூப்பரா இருக்கு இது மூவி. செகண்ட் ஹாஃப் வரும் பாரு, பொம்மை பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டர் இருக்குது. பொம்மை பார்த்தா இப்போ அர்ஜுன் இருக்காங்களா, அர்ஜுன் அப்புறமா கர்ணர் இருக்காங்க. கர்ணர் வந்து பிரபாஸ், அர்ஜுன் வந்து வில்லன் நினைக்கிறவங்க, அஸ்வத்தம்மா வந்து இவர் மகாபாரதம் அது மாதிரி. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அர்ஜுனா வந்து கர்ணா வந்து யாரு ஒரு சின்ன மாதிரி ஃபைட் சீன் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அஸ்வத்தாமா, கர்ணா, அந்த கர்ணடு, அர்ஜுன், கமல்ஹாசன், அவர் பர்ஃபார்மன்ஸ், அவர் லுக்கு வேற மாதிரி. பரவாயில்ல, யார் பேசினாலும் பரவாயில்ல, நாங்கள் ரெண்டு தான். செம்மையாக இருக்கு நான் படம். நம்ம படம் எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, தெரியாதவங்களும் புரிய மாதிரி இருக்குது, அட்வான்ஸ் டெக்னாலஜா. பரவாயில்ல, இப்போ அதனால்தான் காட்டுறாரு. அவரு ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் தெரியாதனால அவர் ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் காட்டுறாரு. இப்படி இருக்கும் மகாபாரதம், இப்படி நடந்தது, இப்போ வரப்போனா, இப்போ குருஷேத்திரம் திரும்பி வந்தா எப்படி நடக்கும், ஆறாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது, ஆறாயிரத்து வருஷத்துக்கு பின்னாடி எப்படி நடக்குது. இப்போ மகாபாரத கேரக்டர் அமிதாப் பச்சன் வந்து, அமிதாப் பச்சன் வந்து, அமிதாப் பச்சன் வந்து அவருக்கு ஒரு சாபம் இருக்குது, மணி இருக்கு மட்டுமும் அவருக்கு பரம் வரும், அது இல்லனா அவருக்கு வராது, அதெல்லாம் அவருக்கு துரியோதன கேரக்டர் வந்து கமல் சார் பண்றாரு,
அப்புறம் தீபிகா படுகோன் வந்து நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் வரப்போகுது. தீபிகா கேரக்டர் வந்து பெருசாக எதுவும் கிடையாது இல்லையா, அதே திரும்பி கடவுளை வரப்போறாருன்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த படம் வந்து கடவுள் இல்லாதுன்னு காட்டுறாங்கல்ல, திரும்பி கடவுள் வந்தா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது நம்ம அது வந்து அச்சுவன் என்ன யோசிக்கிறாரு நம்மளால சொல்ல முடியாது. சூரிய புத்திர கர்ணா வரும், கர்ணா மட்டும்தான். அவருக்கு 100 காரண பிரச்சனை இருக்குது, அவர் சாவுக்கு 100 பிரச்சனை இருக்குது அவர் சாவுக்கு. அது எல்லாம் தெரியாது, எல்லாமே காட்டுவாங்க. அவர் மட்டுமோ முடியும். இஸ் எ சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி லைக் மார்வல் யூனிவர்சிட்டி, லோகேஷ் கனகராஜ் யூனிவர்சிட்டி. இட் என்ன மாதிரி இஃப் இட் வில் பி டிவைடட் ஆஸ் கல்கி, நவ் இஸ் கல்கி, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு அர்ஜுனா, அண்ட் நெக்ஸ்ட் கர்ணா, கர்ணா ஆஸ் பாஹுபலி ஆஸ் க லைக் கர்ணா இஸ் ஆக்டிங் லைக் அதிகமாக இல்லை. இது ஒரு யூனிவர்சிட்டி ஃபார் டேக்கிங் மார்வல் ஃபார் கேப்டன் ஃபார் ஸ்டார்டிங் கேப்டன் அமெரிக்கா ஐரன் மேன் அட் தட் நாலேஜ் இல்லை. ஃபார் தட் டைம் இஸ் கோயிங் டு ஸ்லோ 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 அண்ட் இட் கோயிங் மார்வல் எண்ட் கேம் இட் வில் பி கோயிங் பிக் அட் தஸ் டைம் இட் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ஆர் கல்கி. கல்கி ஆஸ் நார்மல் விஷ்ணுஸ் அவதார் 10th காட் நேம் இஸ் நோன் ஆஸ் கல்கி. ஃபார் கல்கி யூனிவர்சிட்டியில் பார்ட்ஸ் ஆஸ் நவ் இஸ் கோயிங் டு கமலாசன் வேற லெவல் ஈஸ் அ சுப்ரீம் நவ் இஸ் கோயிங் டு ஈஸ் ஆல்சோ ஒன் கேரக்டர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அண்ட் யூ ஹாவ் ஆல்சோ ஒன் அனதர் யூனிவர்சிட்டி லைக் தி லைக் பட் செகண்ட் பார்ட் நோ செகண்ட் பார்ட் வி எக்ஸ்பெக்டட் தேர்ட் பார்ட் definitely but as prabhas as actor acting where a level anaya where a level is very well fantastic movie nageshwin thanks for nageshwin for being first half vachi koncham okay second eppudaithe aswadham entry vachindi appu nunchi rock full class balle undi asalu flop idu vere movie that comes adalla soltaru troll pantaru music bgm was highlighted entire bgm was highlighted it was going to be only bgm first bgm na bgm tarvata inge yes first of only just only bgm we have to listen only bgm nothing we have second of starting as aswadham entry is very level aswadham and prabhas fight is very level for only bgm